இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் போட்டு ஒரு மேகி தான் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேகி செய்யறதுக்கு 2 பேக்கெட் மேகி வாங்கி வச்சிருக்கேன். 1/2 பேக்கெட் மஷ்ரூமை பொடி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1 சின்ன துண்டு பட்டையை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை முதல்லையே போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த காரம் வந்து ரொம்ப வந்து சுரியல்னு இருக்காது, எண்ணெயிலேயே வதங்கிடுச்சுன்னா. அது வதங்கினதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 தக்காளி மட்டும் நம்ம பொடியை நறுக்கி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்குரிய உப்பு மட்டும் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா மேகி டேஸ்ட் மேக்கர்லேயே உப்பெல்லாம் இருக்கும். இந்த மசாலாக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு, பொடியை நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு இந்த எண்ணெயிலேயே அது வெந்துடணும். இப்போ ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. சக்தி சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. 2 பேக்கெட்டுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுலேயே நம்ம மசாலா டேஸ்ட் மேக்கர் அதுக்குரிய 2 பேக்கெட்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம நூடுல்ஸை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது 2 நூடுல்ஸையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் அதுலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா தண்ணியெலாம் சுண்டி மேகி வேகிற வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கலாம்.
அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இந்த மஷ்ரூம் மேகி உண்மையிலேயே செம்ம டேஸ்டாக இருந்தது. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கூட போட்டு செய்யலாம், ஆனால் வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டு செய்யும்போது அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ருசியான மஷ்ரூம் மேகி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.